வெல்கம் ஆன்மீக சேனல் வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனை நினைத்து வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் வழிபட்டால் கை நிறைய தொடங்கும் கடன் சுமை குறையும் கேட்ட உடனேயே கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய சக்தி கொண்டவள் தான் இந்த வாராகி அம்மன் வாராகி தாயை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு நன்றாக தெரியும் உக்கிர தெய்வம் பார்ப்பதற்கு பயமாக உள்ளது என்று சொல்பவர்கள் எல்லோருமே இந்த வாராய் வழிபாடு நிச்சயம் செய்து பாருங்க குழந்தை உள்ளம் கொண்டவள் இந்த தாய் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிடும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட வாராயி தாய்க்கு சிறப்பான நாள் என்றால் அது பஞ்சமி திதி அன்றைய தினத்துல வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி வழிபாட்டை நம்முடைய வீட்டில் சுலபமாக எப்படி மேற்கொண்டு வராய்த்தாதியை வழிபட்டு என்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வராய்த்தாய் பூஜையில் உடல் சுத்தமும் மன சுத்தமும் வேடு சுத்தம் மிக மிக முக்கியம் காலையிலேயே நீங்கள் குளித்திருந்தாலும் மாலை குளித்துவிட்டு தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும் அன்னையை வேண்டி செய்யக்கூடிய பஞ்சமி வழிபாட்டை இரவு எட்டு மணிக்கு மேல் செய்வது மிக உகந்த நேரம் அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி தேதி வருகிறது அன்றைய தினத்துல வாராகி தேவியுடைய திரு உருவ படம் உங்க வீட்டுல இருந்ததுன்னா படம் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மஞ்சள்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல வாராகி அம்மனை பிடித்து வைத்து குங்கும பொட்டு வைத்து அந்த மஞ்சளை வாராகி தேவியாக நினைத்து கொண்டு பூக்களால் அலங்காரம் செய்து கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து சமைத்து பூஜை அறையில் நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் இதோடு ஒரு டம்ளர் பானகம் தயார் செய்த வேண்டும் அதன் பின்பு ஒரு வெட்டிலை எடுத்துக்கொண்டு அந்த வெ மேலே மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது பசுனை ஊற்றி அதில் ரெண்டு ஏலக்காய்களை போட்டு மஞ்சள் நிறத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முடிந்தால் ஐந்து மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம் ஐந்து விளக்கிலும் ஏலக்காய்கள் போட்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும் ஏனென்றால் பஞ்சமி என்பது ஐந்து என்ற என் இணக்கை கணக்கை தான் குறிக்கின்றது ஐந்து விளக்கு ஐந்து திரி எல்லாம் போட முடியாதுன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துட்டு ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி அன்னையின் முன்பு வைத்து வழிபடலாம் அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு திரி போட்டாவது தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் ஏலக்காய் பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள்

கடைசியாக தீப தூப ஆராதனைகள் காண்பித்து பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொண்டு பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடலாம் அவ்வளோதான் பூஜை உங்களால் முடிந்த அளவிற்கு மனநிறைவோடு மனதில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு எந்த கேடும் நினைக்காமல் வராகி அன்னைக்கு பாசமாக என்ன செய்வீங்களோ அதை செய்து பாருங்கள் அவள் பூஜையை ஏற்றி கொண்டு வரங்களை உங்களுக்கு வாரி கொடுத்து விடுவாள் இந்த வளர்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு நீங்களும் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை படைத்து அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அலங்கரித்து அன்னையை வழிபட்டு மந்திரங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து தாயை வழிபட்டு அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் అం పది పిడిచిదిన్న లైక్ పని సబ్స్క్రైబ్ పను మేలు మొరు పదివే సంది